உண்மை குமார் உண்மை. ஒவ்வொரு ஜீவராசியும் அதன் அதன் செயலுக்கேற்ப அனுபவத்தை தீர வேண்டும். தன்னுக்கு புறம்பாக தவறு செய்த எவனும் தரணியில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை. சேதி எப்படி இருந்தனா? எப்படி ஆயிட்டோம் பாத்தியா? பெண்களை கண்களாக மதியாத எவனுமே புண்படாமல் வாழ்ந்திடவே முடியாது குமார். செல்வத்தோடு வாழ்ந்த செல்லத்தை உன் காதலை ஏற்காத காரணத்தால் கஷ்டப்பட வைத்தாயே, அதற்கு இது பரிசு. நற்குணமே உருவான உனது தந்தை ஊரை விட்டே துரத்தினாயே, அதற்கு இது பரிசு. ஒவ்வொரு பாவியும் முடிவும் இப்படித்தான். நயவஞ்சர்களின் வாழ்க்கையை இப்படித்தான் அழிந்து போகும். வாழ தெரியாத ஏழை ஒருவன் குறித்த குற்றத்திற்காக அவனை விஷமிட்டு கொன்றுவிட்டு ஓட்டி பூசணி தப்பித்து கோழைத்தானே, அது மட்டும் நீதி உள்ள காரியமா? நெஞ்சில் பஞ்சமும் இரக்கம் இல்லாமல் நேர்மையற்ற முறையிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டு கண்ணநோட்டடித்து அவர் கருத்திலே தூபமிட்டு உன்ன பணத்தையும் கொள்ளை அடித்தாயே, அது மட்டும் கண்ணியமான செயலா? அடிப்பிழைக்கும் அவளை பெண் தானே என்று அலட்சியத்தான் உனது அக்கிரம செயல்களுக்கெல்லாம் என்னை அடிப்பணியை செய்து ஆட்டி படைத்தாயே, அது மட்டும் நேர்மையான காரியமா? வார்த்தைகள் அளவுக்கு மிஞ்சி விட்டது. இனி அஞ்சு பயனில்லை என்று தெரிந்துதான் அறிவுறுத்துகிறேன். ஊருக்கு உபதேசம் செய்யும் உண்மத்தனே, உன் முதுகு புண்ணை ஆற்றாது பிறப்புக்கு புழு பூச புறப்பட்ட புல்லுருவியே இன்னைக்காக திரும்பிப்பார், அப்பொழுது தெரியும். இதை நான் எதிர்பார்த்ததுதான். பிற நன்மைக்காக பாடுபட்ட உலக உத்தமர்களையே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் ஆய்த்திருக்கின்றால் கேவலம் நான் ஏமாத்திறேன். சின்ன என்ன காரியம் செஞ்சிட்ட? சின்ன செய்தது நியாயம்தான் குமார். உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு பழி என்ற பாதக செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். ஜெகதீஷ், ஜெகதீஷ், நீங்களும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேரணும். ஆகட்டும்.